ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ ரிவர்சன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு நாலு முக்கியமான விஷயங்களில் பேச போகிறோம். அந்த எஸ்ஏ எக்ஸாம் எஸ்எஃப்ஓ எக்ஸாமுடைய ரீ அப்டேட், கிட்டத்தட்ட வந்து அதை பற்றியான ஒரு நகர்வு. அதுக்கடுத்து பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்கீங்க. ஸோ அதை பார்த்து ஒரு நகர்வு. அதுக்கடுத்து வந்து இந்த 2024 வந்து எஸ்ஐக்கும் பிசிக்கும் கால் ஃபர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாயிருக்காங்களா, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து ஜெயிலர் எக்ஸாம் பற்றியான ஒரு தகவல் வந்து ஊடையில் வந்து நிறைய பரவிட்டே இருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த முதல்ல இந்த எஸ்ஏன் எஸ்எஃப்ஓக்கான ரீ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க ரீசெண்டாக, அது கோர்ட் வந்து கொடுத்துருந்தது. அதில் வந்து இந்த கம்யூனல் சார்பாக வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னாங்க. ஸோ அதில் வந்து July 21 வந்து ரீ அப்டேட் வந்து கொடுத்து ஒரு ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 303 பேர்கிட்ட வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லதுனால கோர்ட் மூலமாக போயிட்டு அதில் வந்து மறுபடியும் ரீ ரிசல்ட் விட்டாங்க. அதில் அந்த ஒரு 303 பேர்கிட்ட வந்து மறுபடியும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-8 கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வந்து ஷார்ட் நோட் வந்து கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய வெப்சைட்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ப்ராசஸிங் வந்து எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இதே மாதிரி ஃபிசிக்கல் போகும். ஆகஸ்டில் வந்து இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நிறைய ப்ராசஸிங் இருக்கு, அது தனியாக ஒரு ப்ராசஸிங் போயிட்டே இருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊடையில் மறுபடியும் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. கண்டிப்பான முறையில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னா அது அதை பார்த்தியான ஒரு நகர்வு போனாலும் அதை வந்து பேக்லாக்ல வந்து அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒன்று போல் போகாது ப்ராசஸிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு, ஐயோ ஆகஸ்ட் வரப்போதே இன்னும் ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்து எதிர்பார்க்கலாம், இல்லை அப்படின்னா செப்டம்பரில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த எஸ்ஏ அண்ட் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் 2024 இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் இருக்குது. பிசிக்கான அப்டேட் வேக்கன்சி என்ன அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு அலாட் பண்ணியிருந்தாங்க அந்த பட்ஜெட்டில். ஸோ அதே மாதிரி வந்து எஸ்ஐக்கு வந்து ஒரு 450 அப்படிங்கிறத கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் கண்டிப்பான முறையில். ஏன்னா 1000 வேக்கன்சிஸ்க்கு மேலே இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு 450 கிட்ட வந்து அலாட் பண்ணுவாங்க. இது வந்து மேபி வந்து இந்த ஆகஸ்ட்ல வந்து எண்ட்ல இல்லை செப்டம்பர்ல வந்து அலாட் வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜூன் ஜூலைல கொடுப்போம் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது அந்த எஸ்ஏக்கு ரீ அப்டேட் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அதனுடைய டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து தள்ளி தள்ளி போகிறதுனால இவங்க இந்த 2024க்கான கால் ஃபர் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி கிடையாது. மற்றபடி வந்து இந்த வருஷத்துல கண்டிப்பான முறையில நோட்டிபிகேஷன் இருக்கு, அதை பத்தி நீங்க திங்க் பண்ணா. நிறைய பேர் இந்த பிசி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு பார்டர்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் கால் ஃபர் இருக்கு, அதனால அதையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து மன உடைஞ்சிட வேணாம். நீங்க உங்களுடைய ஸ்டடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஈஸியான முறையில் கிராக் பண்ணிடலாம். அது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெயிலர் எக்ஸாம் வந்து TNPSC தானே கண்டக்ட் பண்ணாங்க, அதை எப்படி நம்ம TNUSRB கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, எஸ்எஃப்ஓ எக்ஸாமும் இதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸே எக்ஸாம் இப்போ லாஸ்ட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து எஸ்எஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து TNPSC தான் கண்டக்ட் பண்ணியிருந்தது. இப்போ ஜெயிலர் எக்ஸாமும் இதை பற்றி பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜெயிலர் எக்ஸாம் வந்து பேசிட்டே இருக்கும்போது இதில் வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரே டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க, அதுதான் வந்து TNUSRB-ஆ கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து TNPSC வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தனியான ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம் கூடயும் இந்த ஜெயிலர் வந்து ஜாயின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தனியாகவும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலர் எக்ஸாமில் TNPSC-ல கண்டக்ட் பண்ணும்போது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து உண்டு, அது நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ணும்போது நிறைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் அதில் வந்து இருக்குது. இதே இது வந்து TNUSRB-ல வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது எப்படின்னா எஸ்ஏஓடையும் கண்டக்ட் பண்ணி பண்ணலாம், இல்லை தனியாகவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி TNPSC-ல எழுதினவங்க வந்து ஃபிசிக்கல் இல்லாமல் எக்ஸாம் எழுதி மட்டுமே போயிருப்பாங்க. இப்போ ஃபிசிக்கலோடு வைக்கிறதுனால கரெக்டான வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற பர்சன் வந்து உள்ளக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த எஸ்ஏ அண்ட் பிசி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்எஃப்ஓவும் இதுக்கு முன்னாடி நமக்கு பேசிட்டு இருந்தாங்க, கண்டிப்பான முறையில் அதை இணைச்சிட்டாங்க. அதே
மாதிரி ஜெயிலரும் சொல்றாங்க மேபி இணைச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதுதான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறதும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான தகவல்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ராஃப் ஃபியூச்சர்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அரியவர்சன் வாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்கும். வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது தகவல் வேணும், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ரிப்ளையை வந்து நான் உங்களுக்கு விரைவில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனல் ராஃப் ஃபியூச்சர்ஸ் சேனல் அப்படிங்கிறது இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 2000+ வேறு வந்து இணைச்சி அதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து இணைஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை.